காவலர் தேர்விற்கு இலவச பயிற்சி தொடங்கியது. தென்காசி வாவுசி வட்டார நூலகத்தில் அரசு போட்டி தேர்வுக்காக தென்காசி நூலகத்தில் படித்து வரும் இளைஞர்களுக்கு தென்காசி நூலக வாசகர் வட்டம் மற்றும் சென்னை நடராஜ் அகாடமி சார்பில் இலவசமாக 10 நாட்கள் பயிற்சி, அரசின் கொரோனா தடுப்பு சமூக இடைவெளி, முகக்கவசம், குறைந்த எண்ணிக்கையில் மாணவர்கள் என அரசின் வழிகாட்டுதல் அடிப்படையில் பயிற்சி அளிக்க பயிற்சி மையம் வாசகர் வட்ட பொருளாளர் யோகா டவர்ஸ் ரொட்டேரியன் சேகர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. சென்னை நடராஜ் பயிற்சி மைய இயக்குனர் நடராஜ், கிளை நூலகர் சுந்தர், நூலகர்கள் ஜூலியா, நிசா, ராஜேஸ்வரி, வாசகர் வட்ட நிர்வாகிகள் முருகேசன், குழந்தை ஜெயசு, ராஜி, சௌந்தர்யா கலந்து கொண்டனர். முன்பதிவு அடிப்படையில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் மாநில அளவிலான முதலிடமும் இரண்டாம் இடமும் நடராஜ் பயிற்சி மையம் மூலம் பயிற்சி பெற்ற இருவர் பெற்றிருப்பதும் இப்பயிற்சி மைய இயக்குனர் நடராஜ் அவர்களின் சாதனையாகும். இப்பயிற்சி மைய இயக்குனர் நடராஜ் அவர்கள் நம் மாவட்டத்திலும் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற நல்லெண்ண அடிப்படையில் வாசகர் வட்டத்துடன் இணைந்து வகுப்புகள் நடத்தி வருகிறார். கிளை நூலகர் சுந்தர் பயிற்சியினை ஒருங்கிணைத்து வருகிறார். பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் வாசகர் வட்ட பயிற்சி மையம் எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சி அட்டவணையில் பதிவு செய்து நாள் ஒதுக்கீடு பெற்று அதன் அடிப்படையில் விதிமுறைகளின்படி சமூக இடைவெளி கடைபிடித்து கலந்து கொள்ளலாம். காவலர் தேர்வு முடிவுற்றதும் இதர தேர்வுக்கான பயிற்சி தொடங்கப்படும். அனைவரும் இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டுகின்றனர். மனநிலையை எப்போதையும் உருவாக்கிவிங்க, ரெண்டு உருவாக்கிங்க. சாதாரண நீங்கள் அலையிறதுக்கும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அலையிறதுக்கும் ஒரு சூப்பர் ஒரு ஆஃபீஸர் அலையிறது வித்தியாசம் கிடையாது. சாதாரண மாதிரி வெட்டிப்பா முதல் சொல்லலாம். இதே நீங்கள் ஒன்றுமே இல்லை சார், இதுக்கு உதாரணம் சொல்லதே ஆரியவன் சாரும் அதுக்கு முன்னாடி இருந்தார் பாய் அவர் ரெண்டு வருது நான். ஏன்னா அவங்க தான் கப்பச்சது மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க, வெட்டியாக இருக்கான். இப்போ அதே இன்ஸ்பெக்டர் யாராவது இருப்பான், அப்போ நமக்கு தேவை போஸ்டிங். அந்த போஸ்டிங்க்கு இது வந்து உங்களுக்கு பெரிய வழிகாடுகள். அதுலேயும் இதுக்கு முன்னாடி உள்ள யாருமே கிடைக்கல. சிம்பிளாக சொல்லுங்கள், பார்க்குற ரெண்டே ரெண்டு மாதிரி தான் சிம்பிளாக சொல்லுவேன். சிவகாமி சீவ காமி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு புக்கு இருக்கு. பஸ்ஸு ஜீனா என்ன இவனானே எடுத்துனாங்க. நீ இந்த மட்டும் இல்லைன்னா நீங்கள் போய் அடிச்சு அதுவாப்பா. அதனால் இந்த மாதிரி கைடன்ஸும் எங்கேயுமே கிடைக்காது. இந்த கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி நல்லபடியாக எல்லோரும் கவர்மெண்ட் வேலைக்கோ இல்லை வரணும் இல்லை நிறைய வேண்டி கேட்டுக்கிட்டு